போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்கு லேப்டாப் வாங்க தான் போயிட்டுருக்குறோம். அப்போ தான் கிளம்பியிருக்கோம். இப்போ அங்கே போயிட்டு லேப்டாப் இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா லாக்டவுனு கடை இருக்கான்னு தெரில, காண்டாக்ட் பண்ணி கேட்டோம். ஸோ வந்தால் எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் போய் பார்க்குறப்ப 5 மணியோட கடை வேறு க்ளோஸு. இப்போ மணி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 4:30 ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் போயிட்டு பார்த்து வாங்கணும். கடை ஓப்பனில் இருந்ததுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் வாங்கணும். வாங்கிட்டு அதை அப்படியே அன்பாக்சிங் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த விலாகு. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நான் தான் உங்கள் தீபன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் மலை. ஸோ திருச்செங்கோட்டுக்காரங்களுக்கு தெரியும், திருச்செங்கோட்டு இந்த நாமக்கல் ஈரோடு அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு இந்த மலை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. திருச்செங்கோடு பக்கம் வந்தீங்க அப்படின்னா அந்த மலைக்கு போயிட்டு போங்க. அர்த்தநாரீஸ்வரர் இருக்காப்புல அந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போகலாம், நல்லாயிருக்கும் இடம். அதே மாதிரியே ஏன் வந்து வண்டி ஓட்டுறப்போ மோட்டோ லாக் பண்ணுறதில்ல அப்படின்னா ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஆக்ஷன் கேமரா செட் ஆகலைங்க. அதனால தான் இப்போ பின்னாடி வந்து ஃப்ரெண்டை உட்கார வச்சு அவன் ஃபோனில் கேமரா எடுத்துகிட்ருக்கான். நான் மைக்கை பிட் பண்ணி நான் இப்படி பேசிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸும் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் மைக் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த ப்ளூடூத் மைக் வந்து ஆடியோ கிளியராக வரல. நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ஒரு சில ஃபோனில் நல்லா வந்திருக்கு, ஒரு சில ஃபோனில் நல்லா வரல. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா மைக்கே சரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மைக் போட்டிருக்கேன். இந்த ஆடியோ உங்களுக்கு விசிபிளாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி பார்க்கலாங்க, அவ்வளோதான். பக்கமாக வந்துட்டோம், டவுன் பக்கத்தில் தான் இருக்கோம், அதனால் பக்கமாக வந்தாச்சு. போயிட்டு என்ன லேப்டாப் எந்த லேப்டாப்னு முடிவு பண்ணல, பட்ஜெட் மட்டும்தான் முடிவு பண்ணியிருக்கு. பட்ஜெட் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படினாலும் லேப்டாப் கொஞ்சம் நல்லதாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற பிளானு. கடைக்கு போயிட்டு தான் முடிவு பண்ணணும் எந்த லேப்டாப் நல்லா இருக்குது எப்படி என்ன இதுன்ட்டு. சரி ஓகேங்க, இதோட நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். சரி ஓகேங்க, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பு. ஸோ ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 34,990 வருது, அதாவது 34,990 வருது ஆன்லைன் ப்ரைஸு. நம்ம வந்து இங்கே ஷாப்பில் வாங்கினால நமக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33,500 வருதுங்க. ஒரு 1,000 something வந்து நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது வந்து பெட்டர் தான். முந்தானித்து நாங்கள் போயிட்டு பார்த்துட்டு ரெண்டு லேப்டாப் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் தான். ஓல்டு மாடல்னால் என்ன சொல்கிறது, பேசிக் மாடலு, இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு. சரி ஓகே, அது வாங்க வேணான்ட்டு 30 ரூபா பட்ஜெட்டுக்கு தான் போனோம். அது வந்து 26,500 சொன்னாங்க. சரி ஓகே, ஒரு 10 ரூபா டிஃப்ரெண்ட்டு. சரி ஓகே, கொஞ்சம் அட்வான்ஸ் மாடலாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறனால சரின்ட்டு இதே எடுத்தாச்சுங்க. சரி இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அது என்ன லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆசஸ்ங்க. நாங்கள்னா லினோவா தான் ட்ரை பண்ணோம், பட் லினோவா கிடைக்கல, அதனால் ஆசஸ் தான் வாங்கியிருக்கோம். இதுதான் இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அப்படியே இதுக்கு ஜூம்பா தான ஸ்பெசிஃபிகேஷனு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இது மாடல் நேம் மேலே இருக்கிறது P1511CJ. இது வந்து மாடல் நேமுங்க, ஆசஸில் இது வந்து ஒரு மாடல் நேமு. அண்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ப்ளஸ் கலர் 1G ஸ்லேட் கிரே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்ன கலர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்சிடி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 15.6 ஃபுல் ஹெச்டி ஸ்க்ரீனு. அடுத்து ரேம் கொடுக்கல. அடுத்து சிபியு இன்டெல் 13. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிபியோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு HDDன்னு கொடுத்துருக்காங்க. i3 சிபியு இன்டெல் i3. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனுங்க. எனக்கு அந்தளவுக்கு லேப்டாப் பற்றி தெரியாது, அதனால் நான் சும்மா பேசிக்காக சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ ரேம் பார்த்தீங்கன்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 1TB, அதாவது 1 TB கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட பாக்ஸ். 10th generation. அப்புறம் அவ்வளோதானே, வேறு எதுவும் சொல்கிறது இல்லைல்ல. இது பார்த்தீங்கன்னா 10th generationங்க. அது ஓஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாம் சேர்த்து தான் அந்த ப்ரைஸு. விண்டோஸ் 10 போட்டிருக்கு. சரி இதுதான் இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இது ஓஎஸ் போட்டனால கவர் பிரித்து ஓஎஸ் போட்டு கொடுத்தாங்க. அன்பாக்சிங் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு எல்லாம் பாக்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சும்மா ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, எது டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ இங்கே நம்ம லேப்டாப் இருக்குது. இங்கே வந்து நமக்கான சார்ஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
அட்டைப்பொட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் வந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. லேப்டாப் ஒரு கிளாத்து போட்டு லேப்டாப் கொடுத்துருக்காங்க. நான் இது வரைக்கும் லேப்டாப் அன்பாக்சிங் பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா கலர் நல்லா இருக்குங்க. பிளாக்னு நினச்சினா கூட சில்வரு. ஸோ கலர் வந்து அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது. இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே தொட்டு பார்க்குறப்பே அப்படியே சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல பில்டு குவாலிட்டி. இந்த ரேட்டுக்கே இந்த லேப்டாப் பரவாயில்லன்னு தான் எனக்கு தோணுது. நாங்களும் எல்லாம் விசாரிச்சுட்டு தான் அந்த லேப்டாப் சூஸ் பண்ணுவோம். லினோவா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சரி ஓகே, அது கொஞ்சம் கிடைக்கல. நாங்கள் வந்து இங்கே ஷாப்பில் இப்போல்லாம் லாக்டவுன் டைம் அப்படிங்கிறனால இங்கே கிடைக்கல, அதனால் சரி ஓகே இதே வாங்கியாச்சு. ஆன்லைன் ப்ரைஸோட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி இவங்களே விண்டோஸு போட்டு கொடுத்துட்றாங்க, பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால இதே வாங்கியாச்சுங்க. சரி ஓகே, லேப்டாப் பற்றி லேப்டாப் அப்புறமா காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர். சார்ஜர் பிளக்கு அண்ட் சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அடாப்டரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த ஷேப்பில் நான் பார்த்ததில்ல. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண லேப்டாப்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்பு அண்டு லினோவா லேப்டாப்பு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆசஸ் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. அதுவும் இல்லாமல் இந்த சார்ஜர் டைப் அடாப்டர் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க. பட்டு இதுதான் பார்த்திங்கன்னா அந்த அடாப்டர், ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த அடாப்டர். ஸோ பிளக்கு வந்து இதில் இருக்குது, இதை போட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஆல்ரெடி லேப்டாப்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. பட் புதுசாக லேப்டாப் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகேங்க, இப்போ வந்து லேப்டாப் பார்த்துருவோம். ஓகேங்க, லேப்டாப் பார்த்துருவோம். ஸோ ஷைனிங்கான ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க, சாஃப்டாக இருக்குது. ஸோ பார்க்க கொஞ்சம் ஹெச்பி லுக்கில் கொடுத்துருக்காங்க. கலரும் நல்லாயிருக்கு, பிளாக்னு நினச்சேன் பட்டு க்ரே, இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டஸ்ட் படக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டிஷ்யூ மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, இதான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு. இப்போ இங்கே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஜூம் போய் காட்டிடுதா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க அண்டு மவுஸ் பேடு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ எஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமர்சிவ் விஷுவல். ஸோ விஷுவலுக்கு வந்து சூப்பராக இருக்குது. அதாவது இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னர் வந்து நல்ல சின்னதாக கொடுத்து கொஞ்சம் நல்ல ப்ராடான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட், ஸோ சொன்ன மாதிரி லைட் வெயிட்டு தான். அண்டு சூப்பர் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க, சோனிக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீக்கருக்கான ஒரு நேம் கொடுத்துருக்காங்க, சோனிக் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி. அண்டு மவுஸ் கீபேடும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தாராளமாக நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. கொஞ்சம் நல்ல பெரிய மவுஸு அண்டு ஃபிங்கர் பிரிண்டோட அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்து இன்டெல் கோர் i3 டென்த்து ஜென்ரேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பில்ட் குவாலிட்டிங்க, அதாவது என்ன சொல்கிறது, நல்ல ஒரு சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நைட்டில் லைட் எரியுமா சுவிச்சில் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் லினோவாலாம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் நைட் டைம் அப்படின்னா அந்த பட்டனுக்கெலாம் லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி இதுக்கும் எரியும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக எரியும். ஏன்னா இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக எரியும்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் அண்டு கீபோர்ட் ப்ராப்பர்ட்டிஸ். இது கீபோர்டு அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா மவுஸ், இதுதான் பார்த்திங்கன்னா அந்தது. அடுத்து டிஸ்பிளே போயிடுவோம். ஸோ டிஸ்பிளே போனீங்க அப்படின்னா 15.6 ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா அகலமாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குது பார்க்குறப்போ. அதாவது நான் கவர்மெண்ட் லேப்டாப்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதில் என்ன அப்படின்னா நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பின்னாடி உட்காந்துருக்கிற தெரியும் அந்த கண்ணாடியில். பட் இதில் தெரியல அப்படின்னா இதில் ஏதோ இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் ஏதோ இருக்குது. சரி ஓகேங்க, இதை ஆன் பண்ணி பார்ப்போம். பேட்டரி போட்டு தானே இருக்குது. இதில் எங்கடா ஆன் பண்ணுற சுவிட்ச், இங்கே இருக்கா? சரி ஓகேங்க, இதுதான் ஆன் பண்ணுற சுவிட்ச். எனக்கு தெரியாது அதனால் கேட்டேன். ஸோ ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆசஸ் இன் சர்ச் ஆஃப் இன்க்ரெடிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வந்துருச்சு, பிராண்ட் நேம் வந்து விசிபிள் ஆகுது நமக்கு. அடுத்து லோட் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆசஸ் அப்படின்னு சொல்லிட்டு லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் 10 வந்து ஓஎஸ் போட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு வந்து எந்த ஒரு விண்டோஸ் ஓஎஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நெட்டில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஷாப்பில் வாங்குறது பெட்டர்ன்னு தோணுச்சு, அதனால் போய் வாங்கியாச்சு. ஸோ அப்போ தான் சிஸ்டம் ஆன் பண்ணுறோம். உங்களுக்கு விசிபிள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, நல்லா ரெண்டு பக்கமும் அகலமாக கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப் சூப்பராகவே இருக்குது. அண்டு சைட் பொசிஷன் பார்த்துருவோம். சைடில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் போட்டால் நமக்கு லைட் எரியறதுக்கு அண்டு மெமரி கார்டு போடுறதுக்கான ஒரு அடாப்டர். ஸோ மெமரி கார்டு போடுறதுக்கான ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்டு மைக் போர்ட்டபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு யூஎஸ்பி கேபிள் ரெண்டு இருக்குது. அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே லாக் பட்டனு
சரிங்க. இங்கே வந்து ஏதோ லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க, அநேகமாக ஏதோ லாக் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரியல. கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எதுவும் கொடுக்கல, ஸோ தின்னாக இருக்குது. ஹெச்டிஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன், இல்லை இல்லை ஏதோ ஏதோ ஐசி மாதிரி தெரியுதுங்க, அதெல்லாம் என்னன்னு தெரியலிங்க எனக்கும். அண்டு எங்கேயும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள், அண்டு இது ஏதோ ஹீட்டு வெளியாகிறதுக்காக ஒரு ஃபேன் ஆமாங்க. சரி ஓகே, இது யூஎஸ்பி. அண்டு அங்கே ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிஐஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இருக்கிற பொசிஷன். ஸோ பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஆசஸ் அப்படின்னு போட்டு, சேம் பார்க்க கொஞ்சம் ஹெச்பி பில்டு குவாலிட்டி மாதிரி இருக்குது. இந்த கலரு அண்ட் இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி மாதிரி இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு. ஸோ இந்த லேப்டாப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா லேப்டாப்லேயும் என்ன இருக்குமோ அதாங்க இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு பட்ஜெட் போடுறோமோ அந்தளவுக்கு என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குமோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே இருக்குங்க. ஹாட்ஸ்பாட் ஒய்ஃபை ஆகட்டும், ஹாட்ஸ்பாட் ஆகட்டும், அண்ட் லாங்குவேஜ், ஸ்பீக்கர்ஸ், ஸோ டைமு, டேட்டு, ஸோ அந்த மாதிரி பேசிக் இது எல்லாமே இருக்குது. அது மேக்ஸிமம் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இதெல்லாம் சொல்ல தேவையில்ல. சரி ஓகே, வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெப் கேமரா கொடுத்துருக்காங்க, அண்டு சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது ரெண்டு பக்கமும் ஒரு பேடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்படி க்ளோஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து இங்கே பட்டு எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறனால நமக்கு இந்த இடத்துல ரெண்டு பேடு கொடுத்துருக்காங்க. அதாவது சின்னதாக ஒரு புஷ் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து சேஃபாக இருக்கும். சரி ஓகேங்க, லேப்டாப்பு உள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்ல தேவையில்ல நான், ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ வியூஸ் வந்து பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்குது வியூஸ். அடுத்து மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. மவுஸும் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. ஸோ நாலு கொடுத்துருக்காங்க, லோக்கல் டிஸ்க் சி அண்டு நியூ வேல்யூம் டி, நியூ வேல்யூம் இ அண்டு நியூ வேல்யூம் எஃப் அப்படின்னு சொல்லி இத்தனை கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். பட் எனக்கு வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. மவுஸும் சரி பட்டன்ஸும் சரி எல்லாமே டச் பண்ணவும் நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது. ஸ்பீக்கர் சவுண்டும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ கீபோர்டு வாசிக்கலாம்னு நினைக்கிறேன் இதுலையே, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. சரி ஓகே, உங்கள் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்பீக்கர் சவுண்டு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நான் ஆடியோலாம் எதுவும் ப்ளே பண்ணி காட்ட முடியாது, காப்பிரைட் வந்துடும் அதனால். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன், அதாவது அந்த ஹீட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு ஒரு விண்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் நாலு பக்கமும் புஷ் பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே வந்து தேயாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இங்கே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஸ்பீக்கரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் புஷ், ஸோ நாலு பக்கமும் புஷ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேக் சைட் வியூ. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இந்த லேப்டாப்பு. இதோட சினிமேட்டிக் வீடியோஸ் நான் இப்போ காட்டிடுறேன். மொபைலில் தான் சினிமேட்டிக் எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகேங்க, பார்க்கலாம் வாங்க. சேஃபாக இருங்க, சேஃபாக பார்த்துக்கோங்க. சரி ஓகேங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.